அத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் நீங்கள் சமாதானம் சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சங்கங்கள் நாங்கள் எங்களுடைய கருத்தை சொன்னோம். அப்படியானால் ஒரு நாள் அவகாசம் கொடுங்கள், நாளை மறுநாள் இது சம்பந்தமாக உங்களிடம் அரசாங்கத்தினுடைய நிலையை தெரிவிக்கிறேன் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே நாளை மறுநாள் வரை அமைச்சருடைய பதிலுக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். அதுவரை வேலை நிறுத்த முடிவு தொடரும், வேலை நிறுத்தத்திற்கான எங்களுடைய பிரச்சாரமும் தொடரும். அரசை இதை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு எல்லா விதமான உதவியும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்கள் எங்களோடு பேசிய போது அரசிடம் பேசி முடிவை சொல்வதாக தெரிவித்தார்கள். எங்களுடைய கோரிக்கை இன்று நேற்று கோரிக்கை கிடையாது, இது நீண்ட காலமாக இருந்த கோரிக்கை. ரெண்டாவது, இந்த பேச்சுவார்த்தை என்பது சம்பளம் பேச்சுவார்த்தை 4 மாதம் ஆகிவிட்டது. அந்த 4 ஆண்டு கணக்கு எடுத்துக்கொண்டாலே ஆக உடனடியாக துவக்க வேண்டும், அதுக்கு ஒரு தேதியை அறிவிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம். அமைச்சர் அவர்களும் இந்த ஓய்வு பெற்ற தொழிலாளருடைய நிலுவைத் தொகையை ஏதாவது ஒன்று நீங்கள் கொடுத்தே ஆகணுன்றது, ஏன்னா 8ஆம் தேதி கோர்ட்டில் கேஸ் வருது, அதில் வருவதை விட்டு எங்களுக்கு முதல்ல நீங்கள் சொன்னால் தான் எங்கள் தொழிலாளிகளுக்கெல்லாம் ஏதாவது இந்த பொங்கல் வந்து பொங்கலாக இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ணணுன்றத வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம். அமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக நாளைக்குள்ள அரசிடம் பேசி நிதித்துறையிடம் பேசி ஒரு முடிவை அறிவிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆக நாங்கள் அறிவித்திருக்கிற அந்த 9ஆம் தேதி வேலை நிறுத்தம் என்பது தொடர்கிறது. நாளை அமைச்சருடைய முடிவை பொறுத்து அடுத்த கட்டமாக நாங்கள் கலந்து பேசி முடிவெடுப்போம் என்று செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.